ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் கார்த்திக் பிளாகர். என்னென்னா ஆக்சிலேட்டர் முறுக்கிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்காக ஒரு புதுசாக ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கனெக்ஷன் பண்ணாமல் அந்த முறுக்கி விடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வீட்டில் சும்மா தானே இருக்கும், அதை ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுக்கலாம் மென்ட்டு ஹெட்லைட்டை கழட்டினேன். ஸோ அப்படியே ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துலாமேன்ட்டு பண்ணலாமேன்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இந்த ரெண்டு டியூப் மாதிரி இருக்கா, இதில் தான் அந்த ஒயர் இருக்குது, இதில் தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேப்பை பிரித்ததும் பாருங்கள், அந்த கனெக்டர் மாதிரி அந்த பின்னு இருக்கும். ஸோ அந்த பின்னை ரெண்டையும் அந்த டியூப்பில் இருக்கிற, இதில் ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாதுங்க, ரெண்டுமே ஒரே ஒயர் தான். ஸோ ரெண்டையும் டச் பண்ணால் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும் பட்டன் அமுத்தினா, அந்த மாதிரி தான். இதில் ப்ளஸ் மைனஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ்னு எதுன்னு சொல்கிறோம்னா, ஒரு ஒயர் தான் வரும், மீதி பாடி எர்த்து தான், ஒரே ஒரு ஒயர் தான் மெயின், அந்த மாதிரி தான். இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் ஒயரில் கொடுத்துருக்கோங்க. அந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அந்த செல்ஃப் பட்டன் எப்படி போச்சுன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மழையெல்லாம் நனைஞ்சி அந்த மாதிரி தான் போயிருக்கு. எப்படின்னா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, பட்டன் போயிருச்சுன்ட்டு செல்ஃப் மோட்டர் ரன்னிங்லேயே இருக்குது. அதாவது சாவி போட்டோடனே ஸ்டார்ட் ஆச்சு. எப்போடா ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இது விஎஸ் போகிறதானே அப்படின்னு பார்க்கும்போது அது பாட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல, ரன்னிங்லேயே இருக்குது செல்ஃப் மோட்டர் வந்து. ஸோ ஆகையால் செல்ஃப் சுவிட்சை மாற்ற வேண்டிய சூழ்நிலை. ஸோ அர்ஜெண்ட்டுக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி விட்டாச்சு. ஸோ அதுவும் நாலு இடையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கழட்டிட்டு ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுக்கலாமேன்ட்டு தான் பண்ணேன். இன்றைக்கி வீட்டில் சும்மாதான் இருக்கும். ஸோ ஏன் வந்து கேமராவோட ஆங்கிள்லாம் டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னா, ஒரு கையில் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டும் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டும் வீடியோவை எடுக்க முடியல. வீடியோ இப்படி தான், அவுட் புட் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கோ. இவ்வளோ நேரம் பேசுனதே பெரிய விஷயம். ஓகே, வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பாய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.